डुमुगे अमाल डुमुगे अमाल எங்கடா நான் அடடா பண்ணுவேன் அப்படி அடடா பண்ணுவேன் என்னடா பண்ண முடியும் ஏழு ராகமா ஏழு தாளமா அட்டு படமா இருந்தாலும் அத அட்லி படம்னு சொல்ல வச்சவர் இவரை காப்பி கேட்னு சொன்னா அந்த கேட்டக்கே கோவம் வந்துருங்க சோ இவரை காப்பி லைன்னா சொல்லணும் இப்படிப்பட்ட நம்ம சிங்கம் பண்ண சிறப்பான தரமான சம்பவங்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இவரோட ஃபர்ஸ்ட் படம் ராஜா ராணி இந்த படத்தை பத்தி ஒரு விரல் சப்புற சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட அந்த சப்புற விரலை வெளியே எடுத்துட்டு இந்த படம் எங்க இருந்து உருவப்பட்டுச்சு அப்படின்றத சூப்பராவே சொல்லிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அட பாவி பிள்ளையார் சுழிய கூட காப்பி அடிக்கிறானே நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவா தெரியும் நண்பா அதை நம்ம பண்ணனா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கலாம் தெரி சத்ரியன் படத்தோட செகண்ட் வெர்ஷன்னா இது வரைக்கும் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அது ரொம்பவே தப்புங்க 2013 ஆண்டு ரிலீஸ் ஆன ஜேசன் ஸ்டேத்தம் நடிச்ச ஹோம் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து உருவப்பட்ட கதை தாங்க இந்த தெரி என்னடா சத்ரியன் படத்துல நம்ம ஹீரோயின் டீச்சர் கிடையாது இந்த கேரக்டர் எப்படி இவரு டைரக்டர் புதுசா யோசிச்சாரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த கேள்விக்கு பதில் இந்த ஹோம் ஃப்ரெண்ட் படத்தை நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க சரி அவருக்காக உருகி உருகி உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அண்ணனுக்காக நான் பண்ண படம் தான் தெரியும் பட் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத ஏன் நம்ம டைரக்டருக்கு 1.5 வருஷம் ஆச்சுன்னே தெரியலங்க ஒருவேளை ஹோம் ஃப்ரெண்ட்ன்ற படத்தை 2G டவுன்லோட் பண்ணியிருப்பார் போல சோ லேட் மெர்சல் கமல் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தோட உல்டா இந்த படத்தோட போஸ்டரே காப்பின்றப்ப சீனுக்கு மட்டும் நம்ம சிங்கம் எங்கெங்க போயிருக்கோம் மற்ற படத்துல தானே கை வைக்கும் இன்ட்ரோ சீனுக்கு மிஷன் இம்பாசிபிள் மேஜிக் சீனுக்கு நவ் யூ சீ மீ அப்படின்னு ஏகப்பட்ட படத்துல கை வச்சு மொத்த வித்து இறக்கியிருக்காரு நம்ம மோட்டர் சிங்கம் அட்லி ஒருத்தர் பாட்டு அமைச்சாலும் மெட்டு போட்டாலும் அது இளையராஜா சாரிங்கிற நீங்க ஏழு ராகம் தான் ஏழு தாளம் தான் நீங்க இது வந்து 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தர் மியூசிக் பண்றாருன்னா கண்டிப்பா இளையராஜா சார் இருந்தே ஆகும் நம்ம டைரக்டர்ட்ட யாரும் இந்த காப்பி மேட்டரை பத்தி பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே முன் வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே ஒரு எக்ஸாம் எடுத்துறாருங்க அதாவது ராகம் அப்படின்றது ஏழுதான் இருக்கு இதுக்குள்ள இருந்தா நம்ம டியூன் போட முடியும் அதே மாதிரிதான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லா கதையும் எடுத்து முடிச்சிட்டாங்க சோ அதர் கதையில இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிதான் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது பெரிய விஷயம் இல்ல ராகம்ன்றது ஏழு இல்ல அது 70 to 300 வரைக்கும் இருக்கு ஸ்வரம் தான் ஏழுன்ற விஷயத்த தயவு செய்து யாராச்சும் போய் அவர்கிட்ட கன்வே பண்ணிருங்க பிளீஸ் நீங்க ஏழு ராகம் தான் ஏழு தாளம் தான் நீங்க ஏழு ராகம் தான் ஏழு தாளம் தான் ஏழு ராகம் தான் தெளிவா அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன் Bum bum
உலகத்துல இருக்க மொத்த ஸ்போர்ட்ஸ் படத்தையும் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்க சூப்பர் சீன்ஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணி இந்த படத்துல வச்சு செம்மையா கைதட்டி வாங்கியிருக்காரு நம்ம டைரக்டர். ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, ஒத்த டிக்கெட் எடுத்து தியேட்டருக்கு போய் ஒரே ஒரு படத்தை பாக்குறத விட இவர் படத்துக்கு போனீங்கன்னா ஒரே டிக்கெட்ல 20 படத்தை செம்ம ஜோரா காட்டுறாருங்க நம்ம அட்லி. மேஜிக்கை பார்க்காத, விகில் படத்துல லாஜிக்கை பார்க்காத, இதுல அப்பா விஜயோட பேரு ராயப்பன். நல்லா நெத்தி நிறைய குங்கும போட்டு வச்சு மங்களகரமா இருக்காரு. ஆனா இவர் பையன் பேரு எப்படி மைக்கிள்னு யாருக்குமே தெரியல. ஒருவேளை கலப்பு திருமணமா இருந்திருக்கலாம், அவங்க அம்மா பேரு நூர்ஜஹானா கூட இருந்திருக்கலாங்க. ஆனா அதை பத்தி இந்த படத்துல எதையுமே காட்டல நம்ம சிங்கம். லாஜிக் வேற லெவலா இருக்கா. ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனோட எண்டில் நம்ம வில்லன் கதிரோட கழுத்துல பெரிய இரும்பு ராடை வச்சு சதக் சதக்குன்னு சங்கு மலையா இறக்குறாரு. ஆனா எப்படியோ பொழைச்சறாரு நம்ம கதிர். அப்பதான் ஒரு நர்ஸ் ஓடி வந்து இவர்னால 6 மாசத்துக்கு எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த சீனு 30 பக்க டயலாக்க மூச்சு விடாம குறவிலையில குத்துவான நம்ம கதிர் பிகிலை பத்தி ஒரு இன்ட்ரோவே கொடுக்குறாருங்க. இதை கூட ஜீரணிச்சுக்கலாமுங்க. ஆனா கழுத்துல எந்த தையலுமே இல்ல, ஒரு கட்டு கூட போடல. ஆனா கழுத்து மேல ஒரு சுளுக்கு பேண்டை போட்டு நம்ம எல்லா பேர்த்தையும் ஏமாத்திருக்காருங்க நம்ம டைரக்டர் முரட்டு சிங்கம். இந்த படத்துல ஒரு அருமையான செமிஃபைனல் மேட்ச் காட்டியிருப்பாங்க, அதுவும் நம்ம பஞ்சாப் டீமோட. இந்த பஞ்சாப் டீம் பிளேயர்ஸ் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒருத்தன் கூட சிங்கா இருக்க மாட்டேன், அதே மாதிரி ஒருத்தன் கூட செவப்பாவும் இருக்க மாட்டாங்க. பூரா கருகரு நம்ம பயிலில் போட்டு மேட்சை செம்மையா மேட்ச் பண்ணியிருப்பாரு நம்ம டைரக்டர். அதை கூட மன்னிச்சு விட்டலாங்க. ஆனா இந்த செமிஃபைனல் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அத்தா தண்டி கப்பு யாரு கொடுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியலங்க. பிகிலோட அப்பா இறக்குறப்பதான் பிகிலும் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் விளையாட போறாங்க. ஆனா அது நடந்து ஒரு 2-3 வருஷத்துல இவங்க எல்லாம் கோச் ஆயிடுறாங்க. இவ்வளவு சின்ன வயசு கோச்சா நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுல பாக்குறப்பெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனாதாங்க கோச்சாவே வருவாங்க. பெண்களை பெருமைப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த படத்துல இருக்குன்னு சொன்ன நம்ம சிங்கம் ஒரு சீன்ல நயன்தாராட்ட நம்ம ஹீரோ வந்து கப்பு அப்புறமா கொடு, முதல்ல என்கிட்ட கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெண்களை எந்த விதத்துல பெருமைப்படுத்துதுன்னு எனக்கு தெரியலங்க. கப்பு பொறுமையா கொடு, அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட. இதுலயே நம்ம டைரக்டர் பெண்களை பத்தி எவ்வளவு உயர்வான எண்ணம் வச்சிருக்காரு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க. பாஷா 2 எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை. பட் பாஷா 2 ஏன் அப்படின்னா அதுதான் த பெஸ்ட் டெம்ப்ளேட் ஃபார் ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ அது ரஜினி சார் அப்படின்னும் போது ஐ திங்க் பாஷா 2 கதை ஒன்று இருக்கு. எவ்வளோ சம்பாதிக்கிறான்றதை விட எவ்வளோ பேரை சம்பாதிக்கிறான்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ உங்களை இம்ப்ரெஸ் பண்ண 5 இளம் இயக்குநர்கள் யாராவது ஷேர் பண்ண முடியும் சார்? அந்த அருவி டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இவர் லோகேஷ் கனகராஜ், இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சேன். அப்புறம் ஹெச் வினோத், வெற்றிமாறன், அப்புறம் இந்த சில்லுதர்பட்டி பண்ணாங்க அலிதா சர்மா.